கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட வேளையிலும் கூட நம்ம குறிச்சியா கூட அமர்ந்து இந்த ஜூம் மீட்டிங் மூலமா கூட நம்ம சித்திக்கைக்கு அமர்ந்திருக்கிறோம், நற்செய்திக்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த நற்செய்தின்றது ஒரு நல்ல செய்தி அப்படி சொல்லுவாங்க. இது எப்போ நல்ல செய்தியா அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து இந்த செய்தியை கேட்கும் போது ஆண்டவரே இந்த செய்தி மூலமா என்னுடைய கேள்விக்கு பதில தாங்க, இல்லைன்னா இந்த என்னுடைய செய்தி மூலமாக என்னிடத்துல அதிகமா பேசுங்க அப்படின்னு நீங்க உங்க இருதயத்துல நீங்க வேண்டிக் கொண்டீங்கன்னா இந்த செய்தி வந்து உண்மையிலேயே ஒரு நற்செய்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறவங்க அமர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஸோ இந்த செய்தி வந்து ஒரு ரட்சிப்பை குறித்து நாம் சில விஷயங்களை பார்க்கலாம். நமக்கு தெரியும் நம்ம ரட்சிப்பு அடையிறதுக்கு முன்னாடி பெரும் பாவிகளை நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆதாமே வாழ் முதல் கொண்டு அந்த தலைமுறையில வர நம்ம எல்லாருமே பாவம் சேர்ந்து கொண்டு தான் வந்திருந்தோம். அதை நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தோட நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்துல கூட ஆதியாகமம் 6:5-6 ஆதியாகமம் 6:5-6 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொள்ளாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. நம்ம வசனத்துல பார்க்கலாம், மனுஷனை வந்து படைத்ததற்கு வந்து கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு. காரணம் நம்முடைய பாவம் வந்து அப்படிப்பட்டதாக இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட அந்த நிலைமையில கூட அதே அதிகாரத்துல 11 கூட பார்க்கலாம், நம்ம பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இந்த பூமி எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சீர்கெட்டதாக இருந்தது, ஒரு ஒரு நல்ல ஒரு மேனர்ல இல்லாம ரொம்பவே சீர்கெட்டதாக இருந்தது. மக்கள் வந்து அவங்க கண் போன போக்குல போனாங்க, என்னென்ன பண்ண வேண்டியமோ கடவுளை மறந்துட்டு ஒரு பயமே இல்லாம அவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன என்ன செய்ய தோணுதோ எல்லாமே செய்து மகிழ்ந்து கொண்டு பாவத்துல வந்து மகிழ்ந்து கொண்டு வந்தாங்க பாக்குறோம். சோ இந்த காலகட்டத்துல காலகட்டத்துல பார்க்கலாம், இப்படி இந்த சூழ்நிலை இருக்கும் போது ஒரு நபர் மாத்திரம் கர்த்தருக்கு ஒரு உத்தமமா நடக்கிறார். இப்போ ஆதாமேவலுக்கு அடுத்து தொடர்ந்து பாவம் வரிசையா வந்து கொண்டு வர அந்த நேரத்துல கூட ஒரு மனுஷர் மாத்திரம் இதெல்லாம் விட்டு விட்டு கர்த்தருக்கு ஒரு உத்தமமான வாழ்க்கைய வாழ்றாரு. இப்ப பார்த்தோம், இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு, பூமியிலே வந்து அக்கிரமம் பெருகிட்டு நம்முடைய இருதயத்தின் நினைவுகளாம் தோற்றம் எல்லாம் பொல்லாதாக இருக்கிறது பார்க்கிறோம். அதுக்கடுத்து பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது பார்க்கிறோம். அடுத்து பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, இது வந்து நித்தமும் நிறைந்து கொண்டே இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது டெய்லி டே பை டே அவங்க வந்து பாவத்தை அதிகமா செய்து கொண்டு வரவங்களா இருக்கிறோம். அப்படி அவங்க டே பை டே அதாவது நாளுக்கு நாள் அதிகமா செய்து கொண்டிருந்த பாவம் செய்து கொண்டிருந்த வேலையிலும் கூட ஒரு உத்தமமான மனிதன் அதிகமாக கர்த்தருக்கு ஒரு உத்தமமாக வாழ்ந்து கொண்டு வருகிறான். அதே கூட நம்ம ஆதியாகமம் 6:8-9 பார்க்கலாம். ஆதியாகமம் 6:8-9 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கான். சோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அதாவது பாவம் பெருகி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல நோவா பாத்தீங்கன்னா ஒரு உத்தமமா வாழ்ந்து கொண்டு வரான், அப்புறம் தேவனோட சஞ்சரித்து கொண்டு வரான். சோ கடவுள் வந்து இப்ப ஒரு முடிவு எடுக்கிறாரு, என்னன்னா அவர் மனஸ்தாபப்பட்டாரு. முன்னாடி வசனங்களை பார்த்தோம், அந்த மனஸ்தாபத்தின் விளைவா அந்த காலகட்டத்துல கூட ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு கர்த்தர் வராரு, தேவன் வராரு, ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபை அப்படின்ற அந்த எழுத்து வந்து முதன் முதல்ல பைபிள்ல தோன்ற இடம் வந்து இந்த அதிகாரத்துலதான், ஆதியாகமம் 6:8-9 இந்த கிருபையை குறித்து நம்ம இங்க பார்க்கலாம். அதே போல கூடதான் இப்போ இந்த காலகட்டத்துல இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எல்லாம் வெள்ளத்தை கொண்டு வந்து அழிக்கணும்னு அவர் முடிவு பண்றாரு. ஆனா நோவா மூலமா கூட அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் தயவு பாராட்டி மற்றவங்களையும் அழித்து நம்ம கூட படிக்கிறோம் இல்லையா, அடுத்து வர இந்த கூட ஒரு படகு உண்டு பண்ண சொல்வாரு,
அவனுக்கு மட்டும் அந்த கிருபை கிடையாது அப்படின்னு பாக்குறோம். சோ இது எப்படின்னா, அவன் வந்து ஒரு உத்தமமா இருந்ததுனால அவனுக்கு அந்த கிருபை கிடைச்சது, அவன் கிருபை கிடைச்சது அப்படின்னு பாக்குறோம். இப்போ இந்த கிருபை வந்து இந்த அதாவது வெள்ளம் சென்று முடித்த பின்பு கூட அதே பாவத்தை கூட இந்த நோவா வம்ச அந்த வம்ச வரலாற்றுல வரவங்க கூட தொடர்ந்து அதே பாவத்தை செய்து கொண்டே வராங்க. சோ அதற்கு முடிவாக நோவாவுக்கு ஒருவன் மாத்திரம் கிடைத்த இந்த கிருபை தேவர் வந்து எல்லாருக்குமே இந்த கிருபை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வர்றாரு. அதுதான் ஒரு ரட்சிப்புக்குரிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டமானது வந்து ஒரு ரட்சிப்புக்குரிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த கிருபை எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும். சோ அப்ப என்ன பண்ண வேண்டும்? அதற்கு வந்து அந்த காலகட்டத்திலே அவங்களுடைய பாவத்துக்கு வந்து ஒரு பலியாக கூட ஒரு ஆடு மாடு அவங்களால முடிஞ்ச மட்டும் ஒரு ஆடு மாடு காலைங்க இப்படி வந்து அவங்க பலிட்டு கொண்டு வந்தாங்க. சோ நம்ம கூட ஒரு அந்த அதுக்கடுத்து நோவாக்கு அடுத்து வர அந்த ஆபிரகாம் அவரோட தலைமையில பாக்கலாம். நம்ம ஆதியாகமம் 22:8-12 ஆதியாகமம் 22:8-12 முதல்ல 8 பார்க்கலாம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இது சொல்றார் ஆபிரகாம், மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். இதுக்கு முன்பதாக வர அந்த காரியம் நமக்கு தெரியும். அதாவது வந்து ஆபிரகாமுக்கு வந்து தேவன் வந்து ஒரு 100 ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அந்த குழந்தையை கொடுத்தது மட்டும் இல்லாம அதை பலியிட சொல்றாரு. அந்த அந்த மலைக்கு அவன் பலியிடும் போது அப்போ அவனோட மகன் ஈசாக்கு பாக்குறாங்க. அப்பா அவர் இப்படி கேட்கல, அப்பா என்னப்பா எல்லாமே ரெடியா இருக்கு, இந்த கட்டைங்க இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேக்குற. அதற்கு வந்து ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனை தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். சோ அடுத்து கூட அதே 12 பார்க்கலாம். ஆபிரகாம் குறியீடாக இருக்கிறது. அதாவது இது அந்த வெள்ளத்தால அவர் அந்த உலகத்தை மூழ்கடிச்சுட்டு அதுக்கடுத்து இதுக்கெல்லாம் அந்த பலிக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒன்னு வைக்கணும். இது வந்து ஏன்னா அவங்க செய்யற பலி வந்து அவன் பாவங்களை மறைக்கிறதுக்கு ஒரு பலியாக இருந்தது. சோ இதுல வந்து அவர் பிரியப்படாம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பாலிக்கா இங்க வந்து ஒரு குறியீடா நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு இவனுக்கு பதிலாக, அதாவது தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஒரு ஆட்டுக்குட்டின்னு. சோ அப்பவே தேவன் ஒரு திட்டமிட்டுட்டாரு. என்னன்னா ஃபியூச்சர்ல, அதாவது புதிய ஏற்பாடு காலத்துல ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். இது வந்து எல்லாருக்காகவும் அடிக்கப்பட வேண்டியதா ஒரு ஆடா இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கலாம். ஓகே, அந்த ஆடு வந்து யார் அதை நம்ம பார்க்க போறோம். அதன் மூலமா பெற்றது என்ன அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1:36 இயேசு நடந்து போகிறதை யோவான் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இங்க தேவனுடைய மனிதன் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த அந்த நடந்து போறத பார்த்து இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து தேவனால வந்து படைக்கப்பட்ட, அதாவது இயேசு கிறிஸ்து சொந்த குமாரனை கூட இந்த பாவப்பட்ட உலகத்தில் வந்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா, அதாவது எல்லாருமே எல்லாருக்காகவும் பலியிடக்கூடிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா வந்து இந்த பாவப்பட்ட உலகத்துல அனுப்புறாரு. சரி, அவருக்கு நடந்த அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்கு நடந்த ஒரு அநியாயமான ஒரு காரியத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்கு நடந்த ஒரு அநியாயமான காரியம், ஏன்னா நம்ம கூட பார்க்கலாம் அவருடைய நேசகுமாரன் அப்படி சொல்றாரு இல்லையா, தேவன் வந்து இவனுடைய நேசகுமாரன் இவன் பிரியமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பட்சத்துல கூட நம்ம கூட முன்னாடி தெரியும் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்கள் கூட இந்த பாவம் செய்து கொண்டு வரும்போது அந்த பாவத்திற்காக கூட அவங்க வந்து தேவனத்துல கூக்குறல் இடுவாங்க, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எதற்காக உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்க உங்க கல்லையும் மண்ணையும் வணங்கி விக்கிரங்களும் வணங்கி கொண்டே போனீங்க, இப்ப நான் இப்ப என்னிடத்த வந்து திருப்பி கேக்குறீங்க, நான் சொன்னதெல்லாம் கைவிட்டுட்டு போனீங்க, ஆனா இப்ப திருப்பி எனக்காக
எடுத்து பரிந்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொன்னது மட்டும் இல்ல, அடுத்ததுல பாக்குறோம் தேவன் மனதுருகினார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி மனதுருகிற பாவிகளுக்கு மனதுருகின ஒரு தெய்வம் இங்க தன்னுடைய நேசகுமாரன், நம்ம அந்த புதிர் பாட்டு வசனத்துல பார்க்கிறேன், இவரும் நேசகுமாரன் இவரிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். இவர் நேசகுமாரன் வந்து பாவமே அறியாத அவர், பாவமே அறியாத நபர் ஒரு சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் அவர் சொல்றார் இல்லையா, எந்தவினை எந்தவினை ஏனே கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு. அங்க இங்க தேவன் வந்து பழையாட்டு காலத்துல எவ்வளவு பெரிய பாவம் செய்யணும் அவ்வளவு செய்த மக்கள் அவரிடத்துல கெஞ்சி கேட்கும் போது, அவர் மனதுருகின தேவன் தன்னுடைய நேசகுமாரன் தன்னுடைய நேசகுமாரன் இப்போ கேட்கும் போது அவர் வந்து தன்னுடைய மனதை கல்லாக மாட்டிக்கொண்டார் என்று பார்க்கலாம். அதே போலதான் இங்க இயேசு கிறிஸ்து கூட அவர் காரியம் செய்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் அல்ல, வெறும் ஆட்டுக்குட்டியாகவே அவர் இல்லை. நம்ம பிலிப்பியர் 2:6 7-8 வசனத்தை கூட பார்க்கலாம். பிலிப்பியர் 2:6-7 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நம்ம பார்க்கலாம், அவரும் வந்து தேவனுக்குரிய ஒரு அந்த வல்லமை, அந்த சர்வ வல்லமை வந்து அது அவரை போலவும் இயேசு கிறிஸ்துக்கு எல்லா அதிகாரமும் எல்லா பவரும் இருக்குன்னு இந்த வசனத்து மூலமா பாக்குறோம். ஆனா அப்படி இருந்தும் கூட அந்த கல்வாரி சிலுவையில அவ்வளவு பாடுகளும் படும்போது கூட அவருடைய பிதா கைவிட்ட போது கூட இவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, நினைச்ச கூட இறங்கி வந்திருக்கலாம், சிலுவை வெட்டி இறங்கி வந்திருக்கலாம். ஆனா இவருக்கு அந்த அந்த வல்லமை எல்லாமே இருக்கிறது. ஆனா பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனசில் சாயலானார். அதாவது ஒரு நீங்க உலக பிரகாரமான காரியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அப்பாவுக்கு ஒரு 10 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, அந்த 10 பிள்ளைகள 9 பிள்ளைங்க அவருக்கு எதிரா, அதாவது அவருக்கு எதிரா அவர் பிடிக்காத பாவத்தை சேர்ந்து கொண்டு வராங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா அந்த ஒரு பிள்ளை மாத்திரம் அவங்க அப்பா சொல்றதை கேட்டு எல்லாத்துக்குமே தலையாட்டி பாருங்க, இங்க எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து வாய்த்திரவாமல் இருக்கிறார். சொல்றதுக்கு எல்லாமே சரிங்க சரிங்க, நம்முடைய ஆக்கியனை திருப்பலாம் அவர் மாதிரி விழுங்கி அதுக்கும் சரி ஓகேங்க, எல்லாத்துக்குமே அவர் வந்து வளைஞ்சு கொண்டு போறாரு. அப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இங்க தொங்கும் போது கூட இங்க தேவன் தொங்கும் போது கூட தேவன் வந்து மனஸ்தாபப்படவில்லை. எங்க இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்காக தன்னுடைய சர்வ வல்லமையை கூட கட்டுப்படுத்தி நமக்காக தொங்குறார். இங்க 2 பேர் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க காரணம் என்ன, தேவன் வந்து ஒரு பக்கம் வந்து மனஸ்தாபப்படுறாரு, இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சர்வ வல்லமையை வந்து பயன்படுத்தாம இருக்கிறாரு. எக்ஸாம்பிளா சொல்லனா கூட, ஒரு மனுஷனை கூட நீ மூச்சு பிடிக்காம இருப்பா அப்படின்னு சொன்னா, அதாவது மூச்சு இழுத்து விடாம இருப்பா அப்படின்னு சொல்லும் போது அவள் முடிஞ்ச வரைக்கும் இழுப்பான், முடியாத பட்சத்துல என்ன பண்ணுவான், மூச்சை விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு அந்த வல்லமை சர்வ அந்த அந்த இது அந்த பவர் இருக்கு. சோ என்ன பண்ணுவான், அழ முடியல சொல்லி விட்டுருவான். இங்க இயேசு கிறிஸ்து வந்து என்னென்ன பண்றாரு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, முள்முடி சூடுறாங்க, அப்புறம் வாழ்நாள் அடிக்கிறாங்க, கைகளில் ஆணைகள் அடிக்கிறாங்க, கால்களில் ஆணைகள் அடிக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளவு சித்திரவதை பண்ணும்போது கூட அவருடைய சர்வ வல்லமை அவர் பயன்படுத்தாம இருந்தாரு. அதற்கு காரணம் என்ன, தேவனும் இயேசு கிறிஸ்துவும் இப்பொழுது அமைதியாக காரணம் என்ன, காரணம் அதிகமாக நம்மில் அவர் அன்பு வைத்ததாக என்று பார்க்கிறோம். அதே போல கூட சரி, இந்த மீட்பு மூலமாக இது மூலமா எனக்கு கிடைத்தது என்ன, இது மூலமா கிடைத்ததுதான் நம்மளுக்கு இந்த நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரித்து நம்மளுக்கு அந்த விளையாட பெற்ற ரட்சிப்பை கொடுக்கிறார். சரி, இந்த ரட்சிப்பை பெறத்துக்கு நான் வந்து ஒரு பாத்திரமானா இருக்கிறானா, நம்ம பார்த்துலையா முன்னாடி எத்தனை பேர் இருந்தும் கூட அவங்களாம் அந்த வெள்ளத்தை உண்டாக்கி வெறும் நோவை மட்டும் பிரித்து எடுக்கிறாரு, ஏன்னா உத்தமமா இருந்தான். சோ நான் வந்து உத்தமமா இருந்தனா, எதுக்காக வந்து தேவன் இடத்துல வந்து இவ்வளவு பெருமையா இருக்கிறாரு, அதுக்காக ஒரு வசனம் பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை எப்படியாக மன்னித்தார் அப்படின்னு எபிரேயர் 8:12 கூட பார்க்கணும். நம்ம எபிரேயர் 8:12 ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் நினையாமல் இருக்கிறார். நினையாமல் மட்டும் இல்ல, நம்முடைய கிருபையால் நம்முடைய பாவத்தை அவர் என்ன பண்ணுகிறார், மன்னிக்கிறாரு. அதுக்கடுத்து நம்முடைய பாவத்தை வந்து மறந்து விட்டார். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, இந்த பலிகளுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு அந்த காலத்துல பழையாற்பாடு காலத்து போல ஒரு வெள்ளத்தை பெரும் ஒரு
சொல்ற ஒரு வார்த்தையை கொண்டு வராம நம்மளுக்கு ஒரு இந்த முற்றுப்புள்ளி இருக்குன்னு சொல்லி கிருபையின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு தராரு. அதற்கு வந்து நம்ம என்ன செஞ்சோம்? அதே போல யோவான் 15 வசனத்தில் பார்க்கலாம். யோவான் 15:16 வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் வந்து அவரை தேடி போல, நான் வந்து அவர் வந்து அறிந்து கொள்ள ஒரு ஸ்டெப் நான் எடுக்கல, எதுவுமே நான் வந்து பண்ணல. ஆனா அவர் என்ன தெரிந்து கொள்றார் அப்படின்னு பார்க்கணும். இந்த விசேஷமான ரட்சிப்பானது கூட வந்து ரட்சிப்பு அடையாம ஒண்ணும் கூட அந்த உலக பாவத்திலே இருந்து தேவனை அறியாம வாழ்ந்த மக்களாக இருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா இங்க எப்படி நோவை தெரிந்து கொண்டது போல நம்மையும் என்ன செஞ்சிருக்கிறார், அதன் பிரித்து எடுக்கிறார், நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளை கிருபையினால் நம்மளை போய் சுற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து கூட எருமையா 1:5 கூட பார்க்கலாம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் அப்படின்னு. இந்த கிருபையானது கூட யாருக்குமே அவ்வளவு சீரம் கிடைக்காதது இந்த கிருபை. ஏன்னா நமக்கு வந்து உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இன்னொரு சொல்ல பார்க்கணும் இல்லையா, அந்த உலகம் தோற்ற முன்னே கூட நம்மளை அவர் முன்குறித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இது நம்மளோட இருக்கிறார். அதே போல கூட கடைசியாக கூட நாம இந்த சரி இப்பேற்பட்ட இந்த தேவனை கூட நம்ம தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்துக்கு அவர் தான் அடிக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளப்பட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இந்த யோவான் 3:16 16 பார்க்கிறோம் அல்லவா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். அவரே தந்துருளி அந்த தேவ ஆட்டுக்குட்டியை வந்து நமக்காக தந்துருளார். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தை எவ்வளவுக்குள்ள வெறுத்தாரோ அவ்வளவுக்குள்ள இப்போ வந்து உலகத்தை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இப்பேற்பட்ட தேவனை வந்து இப்பேற்பட்ட தேவனையும் இயேசு கிறிஸ்துவும் யாரும் தன்னுடைய சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இது ஒரு நல்ல தருணமாக இருக்கிறது. ஏன்னா காலம் வந்து கடைசி காலமா இருக்கிறது. இது சொல்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது. நான் பெற்ற இன்பத்தை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுதான் ஒரு நற்செய்தி. இது வந்து ஒரு மதம் மாற்றுறது அல்ல. இது வந்து ஒரு வற்புறுத்தி நீங்க வாங்க சொல்றது அல்ல. இது வந்து உங்களுடைய ஆத்மா வந்து நரகத்துக்கு எதுவாக போகாமல் பரலோகத்துக்கு எதுவாக போகணும், நீங்களும் இந்த அன்பு பெறணும், அதற்காக தான் பல ஊழியக்காரங்க கூட இந்த நற்செய்தியை வந்து சொல்லி கொண்டு வராங்க. சோ இந்த தருணம் வந்து உங்களுக்கு நல்ல கிடைத்திருக்கிற தருணம் இது. இதுவரை யாராவது இயேசு கிறிஸ்துவை கூட சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இது ஒரு நல்ல தருணம் இது. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்,